சென்னை மீனம்பாக்கத்தில் 73 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் செலினா அவரிடம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிலிருந்தே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. அடுத்த எத்தனை மணி நேரத்திற்கு மழை இருக்கும்? எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு? நம்ம பார்த்தோம்னா வந்து தற்பொழுது வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி வந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிட்டு இருக்கு. இதை ஒற்றி அந்த இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சுழற்சி தன்மையை காட்டுறோம். நம்ம வந்து இதனால் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்திருக்கு. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச மழை பதிவாக இருக்கிறது. இப்போ வந்து நமக்கு அடுத்து வரும் 24 இந்த மழை அளவு பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி வந்து அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு தொடரும். ஆனால் ஒரே இன்டென்சிட்டி இதே மாதிரி ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஷியர் ஜோன் இருக்குது. அட்மாஸ்பியருடைய இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கிழக்கு மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி வந்து தென்னிந்திய பகுதியில் நிலவுது. இது படிப்படி இது அடுத்து 2 தினங்களுக்கு பிறகுக்கூடிய சார்ட்டு. இது இப்போ மெதுவாக தான் நகர்ந்து போகுது. அதனால் மழை இருக்கும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் வந்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் உட்பட்ட ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர அநேக இடங்களில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு அநேக இடங்களிலும் 21-22 தினங்களில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக மழை பதிவாகியிருக்கு? சென்னையை பொறுத்த வரைக்கும் மீனம்பாக்கத்தில் அதிகப்படியான மழை வந்து பதிவாகியிருக்கு. அது தொடர்பான விவரங்கள் அது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாகவே வடகடலோர மாவட்டங்களில் தான் அதிகமாக பதிவாகிருக்கு. மரக்காணம், திண்டிவனம் இந்த பகுதியில் இருக்குது. அதிகபட்சமாக வந்து சென்னை ஏர்போர்ட்டு தான், மீனம்பாக்கத்தில் தான் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கிறது. அதாவது 72 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகப்படியான மழை வந்து பதிவாகியிருக்கதா சொல்லியிருந்தீங்க? 3 வருடங்களில் மீனம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது 2வது அதிகபட்ச மழை. இதற்கு முன்பு வந்து ஜூன் மாதத்திற்கு, ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 73 ஆண்டுகளில் இது 2வது அதிகபட்ச மழை. இதற்கு முன்பு வந்து 1996 282.2 மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது. இந்த ஆண்டு 158.2 மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது. நுங்கம்பாத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் இது 3வது அதிகபட்ச மழை. கடந்த 73 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு 1996 347.9 மில்லிமீட்டர், 1991 வந்து 191.9 மில்லிமீட்டர், இப்போ 2023 வந்து 84.7 மில்லிமீட்டர். இதிலே நுங்கம்பாக்கத்துக்கும் மீனம்பாக்கத்துக்குமே வந்து 8 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட இங்கே இருக்கும்போது அங்கே 16 சென்டிமீட்டர், 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்தந்த பகுதிகள் கேட்ட மாதிரி தான் இது மாறுபடும். இந்த காலகட்டத்தில் எப்போதுமே இயல்பான மழை எப்படி இருக்கும்? இப்போ இயல்பான மழை எந்த அளவுக்கு இருக்கு? பொதுவாக வந்து தென்மேற்கு பருவமழை என்பது அதிகபட்ச மழையான காலகட்டம் கிடையாது. நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு தெரியும். இந்த ஆண்டு வந்து நமக்கு வந்து அந்த புயல் நகர்ந்து சென்ற காரணத்தில் வந்து தென்மேற்கு பருவமழை இதுவான பொழுது நமக்கு தெற்கு திசையில் இருந்து வடகிழக்கு கடலோரத்தை நோக்கி வந்து விண்ட் அதிகம், ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு. அதில் ஷியர் டெவலப் பண்ணதுனால அதில் வந்து வளிமண்டல மேலுக்கு சுழற்சி உருவாகி மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் நமக்கு இந்த மழை கிடைக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் எத்தனை நாட்களுக்கு மழை நீட்டிக்கும்? இன்னைக்கு வந்து மழை எப்படி இருக்கும்? அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இருக்கு? தற்பொழுது நிலவரப்படி பொறுத்தீங்க அடுத்து 2-3 தினங்களுக்கு கூட மழை இருக்கும். ஆனால் படிப்படியாக நாளைக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. படிப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஷியர் ஜோன் மெதுவாக தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. நமக்கு வந்து இருக்கும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிப்படுத்துகிறார். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீட்டிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பாக அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மாலை மரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனன், செய்தியாளர் ஷெலினா.